அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் மற்றும் ஒரு யார் இவர் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யார் இவர் இது அனுபவங்கள் பேசும் ஒரு நிகழ்ச்சி அனுபவசாலிகள் திறமைசாலிகள் சாதனையாளர்களினுடைய சாதனைகள் பற்றி உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வருகிறது இந்த வர நிகழ்ச்சி இஸ்லாமிய புது வருடமான முகர் மாதத்தினுடைய முதலாவது நிகழ்ச்சி முதல் வார நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த வாரம் இந்த மாதத்தில் எல்லோரும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என எண்ணுவார்கள் இந்த புது வருடத்திலே புதிதாக தொழில்கள் ஆரம்பிக்கப்படும் ஏனைய வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றன எனவே அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாங்களும் புதிதாக பல விடயங்களை சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம் நிறைய யார் இவர் நிகழ்ச்சியினூடாக நேயர்கள் எவ்வளவு தூரம் அனுபவங்களையும் அறிவுகளையும் பெற்றார்களோ இல்லையோ நான் அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதின் ஊடாக பலதுறை சார்ந்த சாதனையாளர்களை சாதித்தவர்களை சாதித்து கொண்டிருப்பவர்களை அழைத்து அவர்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு ஒரு பாடமாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் தொடர்ச்சியாக பல துறைகளிலிருந்து பேசி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய முஸ்லீம் சமூகம் இலக்கியத்தில் அதிகமாக சாதித்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது பல இலக்கியவாதிகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் பல கவிதை எழுதக்கூடியவர்களை சாதித்திருக்கிறோம் சந்தித்திருக்கின்றோம் அவர்களினுடன் நிகழ்ச்சிகளை வழங்கி இருக்கின்றோம் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது எல்லா துறைகளும் என்று எடுத்துக்கொண்டால் அடுத்த வாரம் இன்னும் ஒரு துறையில் சார்ந்தவர் வரலாம் அல்லது இதே துறையிலும் வரலாம் சாதித்தவர்களை அழைத்து பேசுவதும் கற்றுத்தருவதிலும் எங்களுக்கு எந்தவித நாங்கள் பின்னிற்பது பின்னிப்பது பின்னிக்க போவதில்லை அது வகையில் இந்த வாரம் நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம் கலாபூசணம் கவிமணி என் நஜ்முல் ஹுசைன் அவர்களை அழைத்திருக்கின்றோம் இந்த வார நிகழ்ச்சிக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வலைக்குமாம் வரமத்துள்ளா வளமையாக நிகழ்ச்சி கொஞ்சம் மாற்றமாக ஆரம்பிப்போம் இன்றைக்கு நிகழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் மாற்றமாக வந்திருக்கக்கூடிய அதிதியினுடைய பெயரை அறிமுகம் செய்து ஆரம்பித்திருக்கின்றோம் உங்களுடைய மேலதிக தகவல்களை நீங்கள் சொல்லலாம் நான் கொழும்பை புறப்படமாக கொண்டவன் கொழும்பு அமீதல் உசைனி மகா கல்வி கற்றவன் எனது தந்தையின் பெயர் கே கே மொஹிதீன் எனது தாயாரின் பெயர் சித்தி சௌதா உம்மா அவர்கள் இருவரும் இறையடி சேர்ந்து விட்டார்கள் எனக்கு ஒரு மூத்த சகோதரர் இக்பால் இளைய சகோதரர் சிறுதோஸ் எனது தங்கை ஆதிலா இவர்களோடு எனது நான் பிறந்த அந்த என்னோடு சேர்ந்து இணைந்து பிறந்தவர்கள் அந்த குடும்பத்தின் பேர்கள் அது தவிர எனது மனைவி நூர்லைன் ஹுசைன் அவர் கொழும்பு மாவட்ட தகவல் தகவல் அதிகாரியாக கடமை புரிந்தவர் எனது மகள் ஒரே ஒரு மகள் எங்களுக்கு நூறு சஃப்னா அவர் சட்டத்தரணியாக இருக்கின்றார் சட்ட உதவி ஆணைக்குழுவில் சட்ட அதிகாரியாக பணிபுரிகின்றார் இது எனது குடும்பத்தை பற்றிய சில தகவல்கள் சில தகவல்கள் என்று சொல்லிவிட்டு எல்லா தகவல்களையும் சொல்லியிருக்கிறீர்கள் நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் உங்களுடைய ஒரு கவிதை தொகுப்பு இருக்கிறது உங்களுடைய மனைவி தொகுத்த கவிதை தொகுப்பு நூருல் ஐன் நஜ்முல் ஹுசைன் அவர்கள் தொகுத்த இந்த கவிதை தொகுப்பிலே பல கவிதைகள் இருக்கின்றன இந்த கவிதைகள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானதா ஆம் அதாவது நான் பாடசாலை இருந்தே இந்த இலக்கிய துறையிலே ஈடுபாடு கொண்டவன் அதிலே அதிகமாக கவிதைகளை நான் எழுதியிருக்கின்றேன் அத்தோடு இப்பொழுது நான் மேலதிகமாக அதையும் சொல்லிக்கொள்கிறேன் கொழும்பிலே வெற்றிகரமாக இயங்கு வருகின்ற வலம்புரி கவிதா வட்டம் என்ற அமைப்பின் தலைவராக இருக்கின்றேன் மாதா மாதம் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அது தனது கவியரங்கினை நடாத்தி வருகின்றது இப்பொழுது அது தனது எழுபதாவது கவியரங்கை நடத்துகின்றது ஆகவே நான் அந்த கவிதைத்துறையிலே துறையிலே ஆரம்பத்தில் இருந்து ஆர்வமுள்ளவன் பல மேடைகளிலே பல புத்தக வெளியீட்டு விழாக்களிலே பல திருமண மேடைகளிலே வெளியீட்டு விழாக்களிலே என்னை அழைத்து வாழ்த்து கவிதை பாடுங்கள் என்று அழைப்பார்கள் அந்த வேளைகளிலேயெல்லாம் நான் வாழ்த்தி ஒவ்வொருவரை வாழ்த்தி அவரை புகழ்ந்து பாடிய கவிதைகளை எழுத்துருவாக நான் வைத்திருந்தேன் அவற்றை உண்மையிலேயே நான் சொல்லப்போனால் நான் எதையுமே சேகரித்து வைக்கவில்லை ஆனாலும் இலக்கிய ஆர்வம் கொண்ட எனது மனைவி நான் எழுதிய ஒரு கவிதை பிரதியை கூட எங்கேயும் தொலைந்து விடாமல் பாதுகாத்து கொண்டார் நான் ஆரம்பத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே பணித்தீ என்ற ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருந்தேன் எனது திருமணத்தின் பின்பு பிறகு நான் போனவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இனிவரும் நாட்களெல்லாம் என்ற ஒரு கவிதை எழுத தயாராக கொண்டிருந்த போது எனக்கு தெரியாமலேயே நான் மேடைகளிலே வாழ்த்தி பாடிய கவிதைகள் இலையெல்லாம் எனது மனைவி தொகுத்து நூலாக வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் அது உண்மையிலேயே எனக்கு தெரியாது கடைசி நேரத்திலே காப்பியக்கோ ஜின்னா சரீப்தீன் அவர்கள் ஒரு அணிந்துரை சம்பந்தமாக என்னுடன் பேசிய போதுதான் எனது மனைவி எனக்குத் தெரியாமல் அதனை தொகுத்து வைத்திருக்கின்றார் என்ற செய்தி எனக்கு தெரிந்தது அப்படி வந்தது தான் நான் மேடையிலே வாழ்த்தி பாடிய கவிதைகளின் தொகுப்பு

இருக்கிறது முதல் பிரதிநிதி புலவர் ஹாசிமுமர் என்கின்ற பெயர் அப்படியே இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் என பலருடைய கவிதைகள் இங்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் வாழ்த்து பாவாக வெளிவந்தவையா அல்லது நீங்கள் அவர்களுக்காக வாழ்த்து சொன்ன கவிதைகள் அதான் அவர்களுக்காக வேண்டிய அதிலே இருக்கின்ற தொண்ணூற்றி ஒன்பது விதமான கவிதைகள் நான் அவர்களது மேடைகளிலே பாடிய கவிதைகள் அவர்களை வாழ்த்து பாடிய கவிதைகள் அவ்வாறு இல்லாமல் ஒரு சிலரை பற்றி இவர்களை பற்றியும் இந்த நூலிலே கட்டாயமாக வாழ்த்து கவிதைகள் வர வேண்டும் என்ற காரணத்தினால் ஒரு சிலரை பற்றியும் புறம்பாக நான் கவிதை எழுதியிருக்கின்றேன் அது தவிர அத்தனை கவிதைகளும் கொழும்பிலே இறைவனுடைய அருளால் அதிகமான மேடைகளிலே என்னை வாழ்த்து கவிதை அல்லது மேடையிலே பாராட்டு கவிதைகள் பாடுவதற்காக என்னை அழைப்பார்கள் அவ்வாறு நான் பாடிய கவிதைகளின் பிரதிகளை சேர்த்துத்தான் இந்த கவிதை நூலினை எனது மனைவி தொகுத்திருக்கின்றார் நிறைய கவிதைகள் இருக்கிறது இது உங்களுடைய இனிவரும் நாட்கள் இரண்டாவது தொகுப்பாக இருக்கிறது அதாவது நான் முதலாவது நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதாவது உண்மையில் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது பணி தீ என்ற கவிதை நூல் அதற்கு பிறகு இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகுதான் மறுபடியும் எனது உண்மையிலே சொல்லப்போனால் எனது மனைவியும் இலக்கிய ஆர்வம் உள்ளவராக இருக்கின்ற காரணத்தினால் எனது கவிதைகள் வெளியிடப்பட வேண்டும் என்று இந்த எல்லாம் அதாவது அத்தனையையும் தொகுத்து வைத்துக் கொண்டிருந்தனர் எனது ஃபைல்களே எல்லாம் நான் எழுதிய கவிதைகளை எதுவுமே வீசி காணாமல் போய்விடாமல் அத்தனையும் பாதுகாத்து வைத்தவர் அவர்தான் அவர் அந்த முயற்சியின் காரணமாக நான் இனிவரும் எல்லாம் என்ற கவிதை நூலினை தயார் செய்து கொண்டிருந்த நேரம்தான் அவர் யோசித்திருக்கிறார் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு நூலை வெளியிடுவதா அதை இரண்டு நூல்களாக வெளியிடுவோம் என்றுதான் அவர் அந்த கவிதை நூலனை தூத்து தந்திருக்கார் இரண்டுமே நான் என்னால் எழுதப்பட்ட கவிதைகள் இப்போ நஜ்மல் ஹுசைன் முதலிலே எழுதிய வரிகள் நான் முதலிலே நான் பாடசாலை காலங்களிலே ஆரம்ப காலங்களிலே வந்தவுடன் மரபு கவிதைகளை சத்தம் போட்டு வாசிப்பதில் எனக்கு மிகுந்த ஆர்வம் இப்பொழுது நீங்கள் நல்லது ஒரு கேள்வி கேட்டீர்கள் இதை கூட நான் நானாக நினைத்து பார்த்துக்கொண்டேன் கொண்டேன் முதலில் எழுதிய கவிதைகள் என்று சொன்னபோது நான் நாம் இவன் மூவர் என்று முகமது மூசா எழுதிய ஒரு மரபு கவிதையை வாசித்தேன் நபிகள் நாயகம் சொல்லல்லா அவர்கள் அபுபக்கர் சித்திக் அலி அவர்கள் உண்மையிலே முகர மாதத்தில் இது பேசப்படுகின்றது இஜிரத் சென்ற நேரம் நாயகம் சொல்லல்லா அலேஸ்லாம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் இருந்து பொழுது அபிபக்கர் ரலிலாவின் அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் ஆஹா நாங்கள் இருவருமே தனியாக மாற்றிக்கொண்டுமே இல்லை 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 நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம் நாம் இவன் மூவர் இந்த இடத்திலே நாங்கள் மூவர் அல்லாவும் எங்களோடு இருக்கின்றான் என்று சொன்னவர் இதை மிக அழகான முறையிலே முகமது மூசா அவர்கள் மரபு கவிதையில் எழுதியிருந்தார்கள் நான் முதன் முதலாக அந்த மரபு கவிதையை சத்தமிட்டு வாசித்துவிட்டு அந்த கவிதை புத்தகத்தை அப்படியே வைத்துவிட்டு அதே கவிதையை எனது மரபு எனது நடையிலே நான் எழுதினேன் அதுதான் நான் எழுதிய எனக்கு தெரிந்தவரை மரபு கவிதையில் முதலாவது கவிதை என்ன கவிதை அதாவது கருத்தனே காப்பான் என்ற தலைப்பிலே நான் எழுதியிருந்தேன் கருத்தனே காப்பான் என்று தான் எழுதியிருந்தேன் அதாவது உண்மையிலே அந்த நேரத்திலே அதையும் சொல்ல வேண்டும் நான் கருத்தனே காப்பான் என்ற இறைவனே காப்பான் என்று அதே கவிதை அதாவது நான் சொன்ன அந்த சம்பவத்தையே நான் எழுந்த நடையிலே எழுதினேன் அப்போது எனது தந்தையார் அவர்கள் இந்த கருத்தன் என்ற சொல் கருத்தர் என்று கிறிஸ்துவர்கள் பாய்க்கின்ற சொல் என்று சொன்னாலும் கூட நான் இல்லை இல்லை வாப்பா இதில் வந்து கருத்தனை கா அந்த சீரா புராணத்தில் கூட கருத்தன் என்ற சொல் வந்திருக்கின்றது ஆகவே அது வந்து அந்த இலக்கியத்தில் வரகின்ற சொல் தான் என்று நான் அந்த கருத்தனை காப்பனே என்பது வந்து இறைவன் கருத்தன் என்றால் அவன் அந்த படைத்தவன் என்று அந்த இதுதான் புதிதாக கேட்கக்கூடிய கருத்தனை காப்பான் என்று நான் எழுதின ஆரம்பத்தில் அந்த அதிகமாக அந்த வாசித்ததன் காரணமாக அந்த கருத்தன்

இட்டு அந்த கவிதை முதல் கவிதையை அப்படி எழுதியிருந்தேன் அதுதான் உங்களுடைய ஆரம்ப ஆரம்ப கவிதை கிட்டத்தட்ட எத்தனை கவிதைகள் நீங்கள் அப்படி எழுதி நிறைய அதாவது அதனை நான் இத்தனை என்று இப்பொழுது என்ன நான் ஏறக்குறைய நான் எழுதிய கவிதைகள் இதற்கு மேலாகவும் இருக்கின்றன இப்பொழுது எல்லா கவிதைகளும் வந்திருக்கின்றன இதையும் மீறிய கவிதைகள் இன்னும் இருக்கின்றன ஏதாவது நாங்கள் எழுதிய எல்லா கவிதைகளையுமே பிரசுரிக்க முடியாது சிலது தப்பி போயிருக்கும் அல்லது அது அந்த அங்கே இங்கே விடுபட்டு போயிருக்கும் அப்படி எழுதி வைத்தது ஆரம்பத்திலே திருமணத்தின் பின்னர் தான் எனது மனைவி தினெல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தார் நான் திருமணத்தின் முன்னே இருந்து எழுதியவைகள் அங்கே இங்கே எல்லாம் போயிருக்கின்ற அப்ப நீங்கள் புத்தகம் வெளியிட்டது முதல் புத்தகம் வெளியிட்டது திருமணத்துக்கு திருமணத்தின் பின்னர் பின்னர் முதலில் வெளியிடவில்லை ஆஹ் முதலில் வெளியிடவில்லை மனமடைந்தவுடன் பொறுப்பு வந்தது மன மனைவி அதாவது மனைவியும் இந்த நான் ஆரம்பத்திலானதோ இந்த இலக்கியத்தோடு அதாவது அதே ஒரு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும் இப்பொழுது நாங்கள் ஏன் இதை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் இரவெல்லாம் முடித்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று தரும் மனைவிகள் இருந்தால் எங்களால் எழுத முடியாது இல்லை நீங்கள் ஏன் இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்ற காரணத்தினால் அதனை நாங்கள் அந்த அந்த இடத்துக்கு வந்து அதிகமாக எழுதக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைத்தது திருமணத்திற்கு பின்னர் தான் சாதித்தவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்றீங்க சொல்ல போனார் யாருடைய எந்த ஒரு ஆணினுடைய பெண்ணுக்கும் ஒரு பெண்ணனுடைய வெற்றி ஒரு ஆணினுடைய வெற்றியின் பெண்ணுக்கும் ஒரு பெண்ணினுடைய உதவி இருக்கிறது இது இரண்டு பக்கமும் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பெண் சாதிப்பதாக இருந்தால் அவருடைய பின்னே ஆண் இருப்பார் ஒரு ஆண் சாதிப்பார் என்றால் அவருடைய பெண்ணுக்கு பெண்ணே இருப்பார் இந்த இடைவெளிக்கு செல்ல முன்னர் இஸ்லாமிய கவிதைகள் வருவது குறைவு அப்படி என்ற ஒரு எண்ணம் பழி எனக்குள் இருக்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இந்த கருத்தை அப்படி என்று சொல்ல முடியாது அதாவது நாங்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்ற காரணத்தினால் இன்று எங்களுக்குள்ள இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இப்பொழுது ஒரு தமிழ் சேனல் ஒன்று இருந்தால் அதிலே ஒரு இஸ்லாமிய பிரிவெண்டு ஒன்று இருந்தால் அங்கே அதிகமாக அழைக்கப்படும் போது நாங்கள் முஸ்லீம் கவிதைகளை தான் இஸ்லாமிய பின்னணி ஓடிய கவிதைகளை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அதாவது நாங்கள் கூட அதிகமாக இப்பொழுது மலேசியாவில் நடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆதரவு நடந்த உலக இஸ்லாமிய தமிழர் மாநாட்டில் கூட நபிகள் நாயம் சொல்ல அவர்களை பற்றி கவிதை அரங்கு நடந்தது அதில் நானும் புத்துவில் அஸ்மினும் கலந்து கொண்டோம் அங்கே நாங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமிய கவிதையை தான் சமர்ப்பித்தோம் அது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் தலைமையில் நடந்தது அப்போ இஸ்லாமிய கவிதைகளும் தற்பொழுது எழுதப்படுப்படுகிறது நிறுத்தப்படவில்லை என்று சொல்கிறீர்கள் இல்லை இல்லை ஒரு ஒரு பஞ்சம் இருப்பதாக தெரிகிறது எனக்கு தெரிந்தவர் அப்படி இல்லை உஷ் அதாவது நாங்கள் பொதுவான கவிதைகளையும் எழுதுகின்றோம் இஸ்லாமிய பின்னணியுள்ள கவிதைகளையும் எழுதுகின்றோம் அதனால் அதாவது அதிகமாக அந்த கவியரங்குகள் இந்த பெருநாள் தின கவியரங்குகள் மீனா தின கவியரங்குகள் வரும்போதெல்லாம் நாங்கள் அங்கே இஸ்லாமிய தான் படைக்க வேண்டியிருக்கோம் அது நீங்கள் படைத்த கவிதைகளா அல்லது இருந்த கவிதைகளை கொண்டு இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை இப்ப நாங்கள் கவியரங்கு என்றால் அதற்கென்று என்று பிரத்யேகமாக எழுதுகின்றோமே எழுதி வைத்த கவிதைகளை வாசிப்பதில்லை ஒவ்வொரு அந்த சூழ்நிலையோடு அந்த கவிதைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டாம் இப்போ மரபு கவிதைகளை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மரபு கவிதைகள் எவ்வளவு இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது புது கவிதைகளாக வருகின்ற பொழுது புது கவிதைகள் எவ்வளவு தூரம் எழுதப்படுகின்றது இஸ்லாமிய சார்ந்த இஸ்லாம் சார்ந்த எங்களுடைய கலாச்சாரங்கள் சார்ந்த எங்களுடைய விளிமியங்கள் சார்ந்த கவிதைகளை எவ்வளவு தூரம் வருகின்றது என்கின்ற ஒரு கேள்வி கூறியிருக்கிறது அதாவது இல்லை நீங்கள் மரபு கவிதை பற்றி நான் நினைக்கிறேன் இந்த தவறான அபிப்பிரம் மரபு கவிதை வந்து புதுக்குஷ்ராம் போன்ற கவிதைகள் யூசுஃப்லேஹாம் போன்ற கவிதைகள் இன்னும் பல காப்பி சினா புராணம் எல்லாமே மரபிலே வந்தது மரபு உண்மையிலே மனிதன் ஒரு கவிதை எழுதும் பொழுது அந்த மரபோடு அவன் கவிதை படிக்கும் போது அதற்குரிய அந்த இன்பமே தனியாக இருக்கின்றது அது தான் புதுக்கவிதை புதுக்கவிதையும் ப பல்வேறு விதமாக இன்று வளர்ந்து வந்திருக்கின்றது இதிலே கூட குறை சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள் ஏனென்றால் புதுக்கவிதை எழுதுபவர்கள் சரியான அந்த கவித்துவத்தோடு எழுதுவது இல்லை என்று சொல்லக்கூட இருக்கின்றார்கள் அப்படி இல்லாமலும் புதுக்கவிதையிலும் மிகச் சிறப்பான உச்சத்தை தொட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இரண்டிலுமே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் நான் மலேசியாவிலே சொன்னேன் நாங்கள் படித்த நான் படித்தது புதுக்கவிதை எங்களது பொத்துவில் அஸ்மின் படித்தது மரபு கவிதை அழகான மரபு கவிதை பாடி அங்கே அவர் பல பேருடைய கைத்தட்டலை பெற்றோம் அதுபோன்றே நான் புதுக்கவிதையை பாடி அவர்களது அவர்களது பாராட்டினை பெற்றேன் என்று சொல்லலாம் அது அப்படி சொல்வது பெருமையாக நினைக்கவே கூடாது அப்படி நடந்தது எங்களுக்கு மலேசியா பற்றி கூறிக்கொண்டிருந்தீர்கள் மலேசியாவிலேயே ஒரு கவி அரங்கம் என்று நினைக்கின்றேன் நல்லது அந்த நிகழ்விலே எவ்வாறு உங்களுக்கு பங்கு பெற்ற வாய்ப்பு கிடைத்தது அந்த நிகழ்விலே நீங்கள் பாடிய புது கவிதை என்ன அதாவது இலங்கையிலே இந்த மலேசியாவிலே உலக இஸ்லாமிய தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது அப்போது அங்கே ஒரு கவியரங்கும் நடக்கின்றது அதற்காக அதற்காகவே கவிதைகளை அனுப்பி வையுங்கள் என்று இலங்கையிலே அது இலங்கையில் உள்ள அமைச்சு அது பொறுப்பாக இருந்த அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் அந்த வேளையிலே நான் எழுதி அனுப்பிய கவிதை நான் எதிர்பார்க்காத நேரத்திலே அந்த கவிதை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது நீங்களே வந்து தான் மேடையிலே வாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி போனது தான் நானும் அஸ்வினும் அங்கே போய் வாசித்தோம் அதாவது அது புது கவிதையாக இருந்தது அந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்லவும் வேண்டும் அங்கே எங்களோடு கவிதை வாசிக்க வந்தவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல இலக்கிய உலகளில் ஜாம்பவான்கள் நாங்கள் அது தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெற்ற மகாநாடு மகாநாட்டின் இறுதியிலே கவிக்கோ அவர்களின் தலைமையிலே அந்த கவியரங்கு நடைபெற்றது அப்போது அந்த அங்கு எங்களோடு கலந்து கொள்கின்ற கவிஞர்களுடைய கவிதைகளெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது படித்து பார்த்தபோது எங்களையெல்லாம் தூக்கி விழுங்கக்கூடிய கவிஞர்கள் அவர்கள் அவர்களது கவித்துவத்தை பார்த்தால் நாங்கள் அசந்து போனோம் ஆகவே நான் அஸ்மீரிடம் சொன்னேன் இல்லை இல்லை நாங்கள் இதனை மிகவும் மிகவும் சாதாரணமாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது எங்களது திறமையை இந்த மேடையில் காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் நாங்கள் இதனை கொஞ்சம் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நான் அந்த இடத்துக்கு போனேன் அந்த இடத்திலே நான் போனவுடன் அந்த என்னை கூப்பிட்டவுடன் நான் அங்கே போய் முதலாவது சொன்ன வார்த்தை முடியாது பாட முடியாது கவிதை பாட முடியாது என்று சொன்னேன் என்று சொன்ன உடனே அந்த சபை அப்படியே விழித்தது இவ்வளவு பெரிய மேடையிலே கவிதை பாட வந்துவிட்டு கவிதை பாட முடியாது என்று சொல்கின்றாரே என்று அதற்கு பிறகு நான் சொன்னேன் எனக்கு எளிமை என்ற தலைப்பு தந்திருந்தார்கள் அண்ணலின் எளிமை என்று அன்னலே அரசு எப்போதுமே ஆடம்பரமாக வாழுகின்ற எங்களினால் உங்கள் எளிமையை பாட முடியாது என்று அந்த கவிதையை சொன்னேன் என்று சொன்ன உடனே சபை ஒரு சில ஒரு சசல சபப்பு ஏற்பட்டது ஆகவே அந்த நெகட்டிவ் எடுத்து எதிர்மறையாக சொல்லி அதனை நான் அந்த இடத்திலே சொன்னேன் ஏன் என்று சொன்னால் அதையும் சொல்ல வேண்டும் ஒரு மேடை கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும் மேடையில் இருக்கின்ற கடைசி நாட்காலிலே இருப்பவனுக்கும் கேட்கக்கூடியதாக தெளிவானதாக இருக்க வேண்டும் அப்படி பேசக்கூடிய ஒருவனால் தான் மேடையில சோபிக்க முடியும் இன்றைக்கு அந்த புதுக்கவிதை எழுதுபவர்களுக்கும் மரபு கவிதை எழுதுபவர்களுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அது என்ன முரண்பாடு ஏன் முரண்பாடு என்று வெளியே உலகத்திற்கு காண்பிக்கப்படுகிறது இல்லை அதாவது உன் நல்ல மரபு கவிதை எழுதுபவர்கள் ஏனென்று சொன்னால் மரபு கவிதை எழுதுவது என்பது உண்மையிலேயே ஒரு இலேசன காரியம் அல்ல அதற்காகவேண்டி இலக்கணங் இலக்கியங்களை படிக்க வேண்டும் அவ்வாறு அவர்கள் படித்துவிட்டு எழுத்த எழுத்தசை அசை சீர் தழை அடி தொடை என்பது என்று அந்த இலக்கண வரம்புகளை படித்துவிட்டு அவர்கள் எழுதுகின்ற போது இந்த புதுக்கவிதை என்பவன் எதையுமே படிக்காமல் வந்து எழுதும் போது ஒரு சிறிய எரிச்சல் செய்யும் பொது சமூகத்துக்கு மத்தியில் எது ஏற்படு எடுபடுகிறது மக்கள் எதனை கவர்ந்து கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு விடம் இருக்கிறது இனிமே சொல்ல போனால் அதாவது இந்த புது கவிதை கொஞ்சம் இலேசாக போய்விடுகின்றது அதாவது மரபு கவிதை நல்ல கவிதைகள் இருக்கின்றன மரபிலே சிறப்பான கவிதைகள் இருக்கின்றார்கள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் அந்த மரபு கவிதையை எல்லோருக்குமே விளங்க ஒரு சூழ்நிலையே இரு இருக்கின்றது மிக கடுமையான கவிதைகளை படிக்கும் போது அதற்காக வேண்டி அதாவது அந்த பண்டிதருக்கு மட்டுமே விளங்கக்கூடிய பாணியிலே கவிதை படிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட மரபிலே இலகுவாக படிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதுபோன்றே புது கவிதையிலேயும் அந்த ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கின்றது இல்லை மிக இலகுவாக படிப்பவர்கள் இருக்கிறார்கள் சாதாரணமாக கற்ற ஒருவருக்கு இலக்கிய முறைப்படி அல்லது இலக்கியம் படி ஒரு கவிதையை வாசிக்க முடியாது இலக்கணப்படி சரியாக அந்த சொற்களை சொற்பிரயோகம் செய்து வாசிக்க முடியாது அல்லது அந்த கவிதையை பாட முடியாது அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது இல்லையா ஆனால் பொதுக்கவிதையில் அது இல்லையா அது ஒரு மொழி வழக்கு எங்களுடைய மொழி நாங்கள் பேசுகின்ற மொழி வழக்கு அதே போன்று நாங்கள் எங்களுடைய பிராந்திய மொழி வழக்கை வைத்து எழுத முடிகிறது சரி இது 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 இந்த இலகுது இல்லையா உங்களுடைய முரண்பாடுகளுக்கு காரணமாக இருக்கு இல்லை அதாவது நீங்கள் அப்படி என்று சொல்ல முடியாத மரபுக் கவிதையை கூட அழகாக வாசித்து அதனை விளங்குவது என்பது விடயம் ஒரு இலக்கண சொல்லுக்கு விளக்கம் சிலருக்கு தெரியாது ஒரு இலக்கியவாதிக்கோ அல்லது நல்ல பண்டித நீங்க சொன்னது போன்று கற்றவர்களுக்கோ மாத்திரம்தான் அந்த இலக்கணம் அந்த இலக்கியத்தினுடைய விளக்கம் தெரியும் அந்த சொல்லுக்குரிய விளக்கம் தெரியும் ஆனால் அதனையும் தாண்டி சாதாரணமாக ஒரு கற்றவனுக்கு இந்த புது விளங்கும் அது அதிகமாக என்பதனால் இந்த மரபு கவிதைக்கும் புது கவிதைக்குமான முருகன் இருக்கிறது அதாவது புதுக்கவிதை என்பது இலகுவானது என்ற உண்மை இருக்கின்ற அதே நேரம் புதுக்கவிதையிலே கூட மிகவும் கஷ்டப்பட்டு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அப்துல் ரஹமானுடைய கவிதை இருக்கின்றது சிறைக்கூடம் சிறைக்கூடம் போராட்டம் எனது உரிமை என்றது சிறை கூடம் உள்ளே இருந்து ஆயுள் கைதி சிரித்துக் கொண்டான் என்ற ஒரு கவிதை இருக்கின்றது இது மேல்வாரியாக பார்த்தால் என்ன என்று தெரியாது அதாவது போராட்டம் எனது உரிமை என்ன சில வரிகளை மாற்றி சொல்கிறேன் நினைக்கிறேன் உடனடியாக உள்ளே இருந்து ஆயுள் கைதி சிரித்துக் கொண்டான் அதாவது இந்த சிறை கூடம் சொல்கிறது ஆய் போராடுவது எனது உரிமை அதாவது எது சிறை கூடம் உடம்பு உடம்பு சொல்கிறது போராடுவது எனது உரிமை உள்ளே இருந்த ஆயுள் கைதி யார் ஆயுள் அந்த உயிர் சிரித்துக்கொண்டது வெளியே உயிர் போய்விட்டால் நீ எப்படி போராடு ஓ என்றது என்ற அந்த கவிதையிலே கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் நூற்றுக்குழு அந்த கவிதையை சரியாக சொல்லவில்லை உடனடியாக எனக்கு வரவில்லை இருந்தாலும் இதுதான் அவருடைய கருத்து இவ்வளவு நுணுக்கமாக அதை வைத்திருக்கின்றார் அந்த புதுக்கவிதையை கூட தெரிந்து கொள்வதற்கு அதன் அதுக்கு கூட கொஞ்சம் ஞானம் இருக்க வேண்டும் ஞானம் இருக்கின்ற போது மட்டும்தான் அதுவும் தெரியும் ஆகவே புதுக்கவிதையிலும் கூட கடினமான பிரயோகங்கள் இருக்கின்றன அதாவது நான் பாவிக்கின்ற புதுக்கவிதைகள் நான் அதிகமாக நினைப்பது மிகவும் இலகுவாக விளங்குவதற்கு இருக்க வேண்டும் என்று தான் எனது கவிதைகள் நான் அதிகமாக விளங்குகின்ற மொழியிலேயே விளங்குகின்ற சொற்பிரயோகங்களை பாவித்து தான் எழுதி வருகின்றேன் இருந்தாலும் அதில் கூட அதாவது உள்ளே சென்று நினைத்து பார்க்கக்கூடிய அது உள்ளே போய் புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களை அதை வைத்து அதே கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தலை தலைமுறை இந்த மரபுக் கவிதையை எழுத மறுக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது 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 இரண்டு வகையிலும் கேட்கலாம் அதிகமாக ஆனால் இப்பொழுதும் கூட தமிழ்ச்சங்கம் போன்ற இடங்களிலே மரபு கவிதைக்கான பட்டறை நடந்து கொண்டிருக்கின்றது அதிலே ஆர்வம் தமிழ் ஆர்வமுலர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கவிஞர்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்று கட்டாயமாக தமிழ் கவிஞர்கள் மரபு கவிதையின் அந்த நுணுக்கங்களை கட்டாயம் கற்க வேண்டும் வெறுமேனே அதாவது புதுக்கவிதையிலே நாங்கள் சாதிக்கலாம் இருந்தாலும் இந்த மரபினுடைய சுவையும் தெரிய வேண்டும் ஏனென்றால் இது காலா ஒரு நாளும் இந்த மரபுக் கவிதை அழிந்து போகாது இந்த மரபுக் கவிதை அழிய போ அழிய நாங்கள் கவிஞர்களாக நாங்கள் அதை அழிய விடவும் கூடாது அது அழிந்தும் போகாது எங்களை மீறி அது வந்து கொண்டு இருக்கு ஏனென்றால் அந்த கவிதைன்றது உள்ளத்தில் உள்ளது அந்த மரபிலே அதை அழகாக சொல்லும் போது அதனுடைய சுவை இருக்கின்றதே அது அதனுடைய சுவை சுவையே தனி அதனை மரபுவிலே படித்து அதனை நான் அதிகமாக நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னது போன்று மரபு கவிதைகளை வாய்விட்டு வாசித்திருக்கின்றேன் அதை வாய்விட்டு வாசிக்கின்ற காரணம் அது உள்ளத்திலே தருகின்ற இந்த இருப்பு அதனுடைய சுவை ஆகவே மரபும் கட்டாயம் படிக்க வேண்டும் புதுக்கவிதையிலும் சாதிக்கலாம் புதுக்கவிதையை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட முடியாது என்றால் எதிர்காலம் இந்த வருகின்ற புதிய தலைமுறை இதையுமே இலகுவாக செய்ய பார்க்கும் அதிலே கூட அவர்கள் கவித்துவத்தோடு அதை படைக்கும் போது தான் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் கிடைக்கும் இப்போ மரபுக் கவிதைகளுக்கான சொற்கள் இப்போ ஒரு ஒரு புதிதாக வருபவர் ஒரு மரபு கவிதையை எழுத வேண்டும் அவ்வாறு எழுதுவதற்கான சொற்கள் எவ்வாறு கோர்க்கப்பட வேண்டும் எவ்வாறு சேர்க்கப்பட வேண்டும் அல்லது அவருக்கு இலக்கியம் முழுமையாக தெரிந்திருக்கவில்லை இல்லை கவிதை துறையை படித்தால் அதாவது எதிகை மோனையோடு ஒரு அழகான கவிதையை படிக்க தெரிந்தவனுக்கு மரபு கவிதை என்பது சாதாரணமாக வந்துவிடும் அதற்கென்று புதிய சொற்களை கொண்டு வர தேவையில்லை புதிய எங்களிடம் இருக்கின்ற சொற்களையே மரபுக்கு அவ்வளவுதான் எங்களுக்கு அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல எங்களது பேச்சு வழக்கிலே கூட எங்களது பிராந்திய மொழியிலேயே கூட கவிதைகள் எழுதி விடலாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படியான அழகான மரபு கவிதைகள் கூட வந்து கொண்டுதான் இருக்கின்றன இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைமுறையை தான் நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் அல்லது எங்களுடைய காப்பியக்கோ அசுமத் இப்படியான ஒரு தலைமுறை தான் இன்றைக்கு இந்த மரபு கவிதைகள் அல்லது இந்த கவிதைகளோடு இருக்கிறது இடையில் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அதாவது நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இருக்கிறீர்கள் அந்த காலத்திலிருந்து நீங்கள் கொண்டு வந்த வழிகளை நீங்கள் இன்னும் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு கீழ்பட்ட ஒரு தலைமுறை ஒரு இடைவெளி இருக்கிறது இதற்கு என்ன காரணம் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை நான் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே இருக்கிறார்கள் புகழாரத்திற்காக புத்தகம் வெளியிடுவர்களும் இருக்கிறார்கள் நான் ஒரு புத்தகத்தை கவிதை தொகுப்பை வெளியிட வேண்டும் என்று வெளியிடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு ஒரு இடைவெளி இருக்கிறது இல்லையா அதை நீங்கள் உணர்கிறீர்களா நீங்கள் சொல்வது சரி இருந்தாலும் ஆச்சரியப்படத்தக்க சில விஷயங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்னேன் நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் வலம்புரி கவிதா வட்டத்தின் பௌர்ணமி கவியரங்குகளை நடத்தி வருகின்றோம் அதிலே பெரும்பாலான புது கவிதைகள் தான் மேடையேறுகின்றன அதற்கு அப்பால் எங்களிடம் சிறப்பான மரபுக் கவிதைகளை மேடையேற்ற கூறியவர்கள் இருக்கிறார்கள் நான் மன்னிக்க வேண்டும் நான் கேட்பது அந்த மேடைகளிலும் நீங்கள் அல்லது எங்களை எங்களுடைய காப்பியக்கோ அல்லது எங்களுடைய ஏனையவர்கள் உங்களுடைய தலைமுறை அது அது போன்று எங்களுடைய அதற்கு மூத்த தலைமுறை நீங்கள் உங்கள் நீங்கள் மாத்திரம்தான் இதை இழுத்து கொண்டு செல்கிறீர்கள் அந்த நடிகில் வரக்கூடிய அந்த ஜெனரேஷன் கேப் என்று சொல்வோம் இல்லையா தலைமுறை இடைவெளி அது இன்னும் நிரப்பப்படவில்லை என்கின்ற உணர்வு இருக்கிறது உங்களுக்கு பிறகு இவர்கள் கொண்டு செல்வார்களா

இருக்கிறார்கள் அடியாக நீங்கள் சொல்வது போன்று அந்த மரபு கவிதையில் ஆர்வம் இல்லாமல் தோன்றாமல் இருப்பதில்லை தோன்று கொண்டே தான் இருப்பார்கள் ஆரோ புதிய தலைமுறையினராக இருந்தாலும் அவர்கள் இலகுவான முறையிலே இந்த புதுக்கவிதையின் பக்கம் போனாலும் கூட இந்த மரபுக் கவிதையின் பக்கம் போகாமல் இருக்க மாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் அதாவது ஒரு கற்றலில் ஆர்வமுள்ள ஒருவர் தேடலில் ஆர்வமுள்ள ஒருவர் இவ்வாறான மரபு கவிதைகளின் நூல்களை எடுத்து வாய்விட்டு வாசித்து பார்க்கும் போது கட்டாயமாக அட வெண்பா இருக்கின்றதே இதேபோல அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதுபோன்று நானும் படைக்க வேண்டுமே என்ற அந்த கற்றலின் ஆர்வமுள்ளவர்கள் கட்டாயமாக மரபின் பக்கமும் சார்ந்திருப்பார்கள் புது கவிதை படித்தாலும் கூட மரபின் பக்கம் சார்ந்திருப்பார்கள் என்னுடைய கேள்விக்கு இன்னும் தெளிவான பதில் வரவில்லை நான் விடுவதாகவும் இல்லை உங்கள் சரி சொல்லுங்கள் நான் கேட்பது மீண்டும் ஒரு தடவை கேட்கிறேன் நான் கேட்பது மரபு கவிதையா புது கவிதையா எழுதுவதை பற்றி நீங்கள் விளக்கம் தந்து விட்டீர்கள் சரி எனக்கு தேவை ஜீனா சரிஃப் நீங்கள் எங்களுடைய இன்னும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மாத்திரம்தான் இந்த துறையிலே இருக்கிறீர்கள் எந்த மேடையை பார்த்தாலும் இந்த பத்து பேர் இருக்கிறீர்கள் அதற்கிடையில் ஒரு வய நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறீர்கள் அதற்கு பின்னர் வரக்கூடிய ஒரு தலைமுறை இல்லையே அதற்கான காரணம் என்ன நீங்கள் இப்பொழுது பொத்துவிலாஸ்மீனை சொல்வது ஒருவர் அவர் இன்னும் ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் எங்களுக்கும் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவுதான் ஆனால் உங்களுடைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் இன்னும் எழுதிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இப்போதும் நிறைய பேர் இருக்கிறீர்கள் எழுதிக்கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த தலைமுறை ஏன் எழுத வருவது இல்லை இந்த உங்களுக்கு பின்னரான ஒரு தலைமுறை இருக்கிறது இல்லையா அதனைத்தான் சொல்கிறேன் நான் நீங்கள் நீங்கள் அந்த கேள்விக்கு அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த வலம்புரி கவிதா வட்டத்திற்கு இளையவர்களும் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இளையவர்கள் நான் சொல்கின்றேன் ஒவ்வொரு மாதமும் நடத்துகின்ற கவியரங்கிற்கு கவிதை வாசிக்கின்ற வருகின்ற இளையவர்களின் தொகையும் கூடிக்கொண்டுதான் வருகிறது புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று வயது ஒரு இளைஞர் ஒரு வய ஒரு சிறுவரும் கூட வந்து கவிதை வாசித்தார் நாங்கள் பிறகு சிலர் எங்களுக்கு குறை சொன்னார்கள் பலம்புரி கவிதா வட்டம் என்றது மிகவும் ஒரு ஒரு தரமான ஒரு கவிதை இயக்கம் சிறுவர்களுக்கெல்லாம் பயிற்சி சிறுவர்களுக்கெல்லாம் மேடை கொடுக்கிறீர்கள் என்று ஆனால் அப்படியல்ல அந்த இப்போ நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அது பதிலாக அமைய வேண்டும் இந்த சிறுவர்கள் நாளை சிறந்த கவிஞர்களாக இன்று தட்டி கொடுக்கப்பட வேண்டும் அப்போது அவர்கள் சிறந்த கவிஞராக வருவார்கள் அதுபோன்ற எங்களிடம் சிறந்த கவிதாயினி இருக்கின்றார் சுபாசினி பிரணவன் என்று அவருடைய மகள் தேஜஸ்வினி எங்களது சின்ன சிறு சிறிய வகுப்பில் ஒரு பன்னிரெண்டு பதினான்கு வயதுதான் இருக்கும் எங்களது வகை மேடையை கலக்கி வருகின்றார் ஆகவே இப்படியான புதியவர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் உங்களது கேள்விக்கு பதிலாக கட்டாயமாக எங்களை அதாவது இப்பொழுது இங்கே நாங்கள் அதிகமாக இந்த கொழும்பிலே இருக்கின்ற காரணத்தினால் கொழும்பிலே நடக்கின்ற இலக்கிய கூட்டங்களுக்கு மிக இலவாக அழைத்து வரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் கொழும்பிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தவுடன் போபவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அதுபோன்ற கிழக்கு மாகாணத்திலும் கூட நடந்து கொண்டு தான் இருக்கின்றது புதிய புதிய தலைமுறை கவிஞர்கள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறார்கள் அதாவது அங்கே பழம்பெரும் கவிஞர்களுடைய பின்னணியில இருந்துதான் இந்த புதிய கவிஞர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு நாளும் மாறாது அந்த புதிய தலைமுறை இளைஞர்கள் இந்த துறையிலே வருவது மாறாது கட்டாயம் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதால் அதுக்கு சரியான பதிலாக இருக்கும் கொழும்பானுக்கு தமிழ் வராது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது இருந்தது எந்த ஊடகத்திற்கு போனாலும் ஒரு விண்ணப்பிப்பதற்கான தகுதி இருக்கும் அவருக்கான அந்த கல்வித்தகமைகளும் இருக்கும் ஆனால் கொழும்பான் என்று முகவரி கொழும்பு என்று இருந்தால் தமிழில் பணிபுரியக்கூடிய இடங்களில் தொழில் கிடைக்காது முக்கியமாக இப்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த துறை நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய துறை ஆனால் இன்றைக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் பொதுவாக எடுத்துக்கொள்ளுங்கள் எங்களுடைய கவிஞர்களை எடுத்துக்கொண்டால் அதிகமானவர்கள் சாதித்தவர்கள் காப்பியக்கோ எத்தனை காப்பியங்களை எழுதியவர் அவர் இதுவரைக்கும் யாரும் எழுதவில்லை அவ்வளோ காப்பியங்கள் ஏன் இந்த பெயர் சாரி அதாவது அதற்காக வேண்டி நான் சொல்ல வேண்டியது நான் கொழுமிலையை பிறந்து கொழும்பிலே வளர்ந்தவன் அதற்காக தான் கொழும்பிலையை பிறந்து கொழும்பிலே வளர்ந்தவன் இருந்தாலும் கூட நீங்கள் எனது தமிழிலே நான் குறை காண முடியுமா என்று நான் கேட்கின்றேன் நான் தான் அந்த கல்வி அதாவது எனக்கு காரணம் உண்மையிலேயே நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் கொஞ்சம் தெளிவாக பேசினோம் கொழும்பிலே உள்ள சூழலிலே கொச்சையாக பேசுவது வழக்கம் நான் கூட எனது கவிதையிலே கொழும்பு ஜாயிரா கல்லூரியிலே கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்த நேரம் வாசித்த ஒரு கவிதையிலே இருக்கின்றது அந்த புத்தகத்திலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த புத்தகத்திலே இருக்கின்றது நாங்கள் தமிழே உன்னை நாங்கள் சில வேலை கொஞ்சம் கொச்சைப்படுத்தலாம் என்ற மாதிரி ஒரு போட்டோம் அது அன்பு அன்பாக நாங்கள் உங்களை தடையை கொடுப்பதுதான் என்று கொழும்புலே நாங்கள் பேசுகின்ற தமிழை பற்றி நான் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றேன் நாங்கள் கூட கொழும்பிலே இப்படி வந்தாலும் கூட கொழும்பிலே இந்த சூழலிலே வளர்ந்தாலும் கூட நாங்கள் பல கற்ற மனிதர்களோடு அந்த கல்வித்துறையிலே போகும்போது எங்களுக்கு தெரிகின்றது நாங்கள் இந்த இடத்திலே இப்படித்தான் பேச வேண்டும் இவர்களோடு இவ்வாறான மொழியோடு தான் பேச வேண்டும் என்று தெரியும் அல்லது அவர்கள் கேலி பண்ணுவார்கள் அந்த கொச்சி பெய்த்து வந்த அது சாதாரணமாக அவரான வார்த்தைகளை நாங்கள் பாய்ப்பது குறைய இருந்தாலும் என்ற காரணத்தினால் பல பேரோடு பழகுகின்ற காரணத்தினால் அதனை திருத்திக் கொள்ளக்கூடியதாகும் அதுபோன்று ஆரம்பத்திலே வானொலி நிகழ்ச்சிகளிலே சிறுவர்களாக இருந்த போது கலந்து கொண்ட நீங்கள் சொன்னது போன்று இந்த உச்சரிப்பிலே சில பிழைகள் எங்களிடமும் இருந்தது நான் அண்ணா ஜோத் சந்திரசேகரன் என்று பிரபல வானொலி அறிவிப்பாளருடைய இளைஞர் மன்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அவருடைய அந்த உச்சரிப்பு பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் அப்போது என்னை திருத்திக் கொள்ளக்கூடிய பல வாய்ப்புகள் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதன் பிறகு எனக்கு தெரியும் இதனை எப்படி பேச வேண்டும் அதுபோன்றே கொழும்பிலே வாழ்கின்ற இன்று எத்தனையோ எத்தனையோ கொழும்பிலே வாழக்கூடிய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அழகாக பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே பொதுவாக அதாவது பெரும்பான்மையாக அதாவது எங்களது முஸ்லீம் சமுதாயம் கல்வித்துறையிலே பின்னோக்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கொழும்பு மக்களுக்கு அந்த கல்வித்துறையின் அந்த அவர்கள் அதில் சரியான முறையில் முன்னேற்றம் காணாமல் இருக்கின்ற பின்தங்கி இருக்கின்ற ஒரு காரணம் தான் அந்த மொழியை சரியாக பிரயோகப்படுத்தாமல் இருப்பது அவ்வாறு இல்லாமல் என்னை போன்று மிக அழகாக பேசக்கூடியவர்கள் உச்சரிப்பு சிறப்பாக பேசக்கூடிய கொழும்பிலே பிறந்து கொழும்பிலே வளர்ந்தவர்கள் ஏராளம் இருக்கின்றார்கள் இப்போ கொழும்பிலே இருப்பவருக்கும் தமிழ் வரும் கட்டாயம் வந்திருக்கின்றது நான் சாதித்திருக்கின்ற நீங்களும் சாதித்துக் கொள்ளுங்கள் இல்லையா இப்போ இந்த சாதித்துக்கொள்ள நினைப்பவர்களுக்கு கவிதை நான் கிறுக்குவேன் ஆனால் அது சரியாக இல்லையா என்பது எனக்கு தெரியாது இன்னும் சிலரும் இருக்கிறார்கள் அவர்களும் கிறுக்குவார்கள் அவர்களுக்கு அந்த கவிதை சரியான வடிவில் இருக்கிறதா இந்த இந்த இடத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறதா பூர்த்தியாகி இருக்கிறதா என்கின்ற விடயங்கள் இருக்கின்றது என்னை நான் அறிந்த வரையில் அதற்கான ஒரு செயலமர்வாக இருக்கட்டும் அல்லது அதற்கான ஒரு பட்டறையாக இருக்கட்டும் பயிற்சிகள் தொடர்பாக நீங்கள் வழங்குவது போன்ற தெளிவுகள் இல்லை நீங்கள் என்று பொதுவாக உங்களை மாத்திரம் குறிப்பிடவில்லை உங்களை மாத்திரம் இல்லை அந்த தலைமுறை அப்படியே நான் விரல் நீட்டினால் ஏற்றுக்கொள்வீர்களா அதாவது அதற்கு கூட நான் எனது வளம்புரி கவிதா வட்டத்தை தான் சான்றாக காட்டுவேன் அதாவது பயிற்சி கொடுத்து இப்படித்தான் கவிதை எழுதுவது என்று சொல்லி பயிற்சி கொடுப்பது ஒரு இடம் நல்ல கவிஞர்களை கொன்று மேடையேற்றி அடடா கவிதை என்பது இப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்க வைப்பது ஒரு வகை இந்த வலம்புரி கவிதா வட்டத்திலே பல்வேறு கவிஞர்கள் அதாவது மிக திறமையாக கவிதை வாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சாதாரணமாக வாசிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் கவிஞர்கள் தானே அங்கே இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஒரு கவிஞனாக உருவாகுவதற்கு அவரை உருவாக்குவதற்கு நீங்கள் ஏதாவது திட்டங்கள் நீங்கள் செயல நீங்கள் என்பதை நான் பொதுவாக பொதுவாக சரிங்களை மாத்திரம் அதாவது அதற்காகவே நீங்கள் கேட்கின்ற கேள்வி சரி இது இது சம்பந்தமாக நாங்கள் உண்மையிலே பலமுறை நாங்கள் இது பண்ணி பேசிக்கொண்டிருக்கிறோம் அதாவது சரியான வாய்ப்பு வரும்போது இந்த மாணவர்களோடு இதனை இணைத்து அவர்களுக்கும் இந்த கவிதை எழுதுகின்ற கவிதை எழுதி கவிதையிலே உச்சம் தொட்டோர்களை கொண்டு வந்து இவ்வாறான பயிற்சி வகுப்புகளை வைத்து கவிதை என்றது என்பது இதுதான் இப்படித்தான் எழுதப்பட வேண்டும் என்ற அறிவுரை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கும் இருக்கின்றது கூடிய விரைவிலே அவ்வாறான வாய்ப்புகளை நாங்கள் வழங்குவோம் எங்களைப் போன்று அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று தமிழ்ச்சங்கத்திலே மரபுக் கவிதைக்கான பற்றை நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இதை ஏன் கேட்கிறேன் என்று சொன்னால் நான் ஒரு கவிதை ஒரு நான்கு ஐந்து கவிதைகளை கொள்வேன் ஒரு புத்தகமாக வெளியிடுவேன் யாருக்காவது ஒரு முகப்புரியோ அணிந்துரையோ ஏதாவது ஒன்று எழுத கொடுத்துவிட்டு விட்டு யாரையாவது முதல் பிரதி பெறுபவராக இருக்கலாம் அல்லது ஒரு அமைச்சராக இருக்கலாம் அவரை அழைத்து நான் இந்த கவிதை தொகுப்பை வெளியிடுகிறேன் இப்போது நான் கவிஞன் ஆனால் நீங்கள் அந்த காலத்திலிருந்து முறையாக கற்று முறையாக இலக்கணங்களை எல்லாம் படித்து வந்தாலும் நீங்களும் கவிஞர் இந்த வித்தியாசம் இருக்கின்றதா இல்லையா யார் உண்மையில் எழுதுகிறார்கள் இந்த கைவருடைய கவிதை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களுடைய கவிதையை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு சிக்கல் வருகிறது திடீரென்று அவரே புத்தகத்தை வெளியிட்டு அவரே கவிஞர் என்று சொல்கிறார் இதை நீங்கள் இவ்வாறு பார்க்கிறீர்கள் ஆம் இவ்வாறான சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றது நாங்கள் அதாவது இந்த இலக்கியத்திலே இலக்க இதில் சொல்லப்படுக இலக்கிய உலகிலே சொல்லப்படுகின்றது எனது நூல் சிறப்பான கவிதைகளை தாங்கி கவித்துவமிக்கதாக இருந்தால் இந்த நூல் நாளையும் நிலைத்து நிற்கும் இந்த கவிதை நூல் பேசப்படும் அவ்வாறு இல்லாமல் புதிதாக புற்றீசல்கள் போல் இது கவிதையா இல்லையா என்று கூட தெரியாமல் முகப்புத்தகத்தில் எழுதுகின்ற ஒரு பத்து கவிதையை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு கவிதை நூல் எழுதி அதை வெளியிட்டால் நாளடைவிலே பார்ப்பவர்கள் ரெண்டு ஒரு ஒரு மேலோட்டமாக பார்த்து விட்டு வீசிடுவார்கள் ஆனால் கூட அதாவான் முகப்புத்தகத்திலே கூட நாங்கள் ஒரேடியாக அதை தள்ளிவிட முடியாது சிறப்பான கவிதை எழுதக்கூடியவர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நீங்கள் சொல்வது போன்றது ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் நான் கவிஞன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் கவிதை எழுதுபவர்களும் இருக்கின்றார்கள் அதை தவிர்க்க முடியாது காலம் அவர்களது கவிதைக்கு நல்ல பதில் சொல்லும் இப்போது உங்களுடைய சிறுகதைகள் பற்றி வரலாம் இப்போது எழுதி கொண்டிருக்கிறீர்கள் சிறுகதை தொகுப்புகளை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வெளியீட்டிலே இவ்வளவு இவ்வளவு காலம் இந்த சிறுகதைகளில் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது நான் கவிதை துறைக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் கையெழுத்து பிரதிகள் மாணவர்களாக இருந்த கையெழுத்துப் பிரதிகள் வந்து கொண்டிருந்தன அப்பொழுது கொழும்பு வாழைத்தோட்டத்தில் இருந்த அன்னை என்ற ஒரு கையெழுத்து பிரதி வந்தது பிறகு செல்வன் என்று ஒரு பத்திரிகை எனது நண்பர் நடத்தினார் அதுக்கு பிறகு நாங்கள் மதிவாளர் மன்றத்திலே மதிவாணன் என்று ஒரு கையெழுத்து பிரதி நடத்தினோம் அதே போன்று நானும் ஒரு சிங்கள நண்பரும் சேர்ந்து முதன் முதலாக சுஜாதா என்று தமிழிலும் சிங்களத்திலும் கையெழுத்து நடத்தினோம் இந்த நேரத்திலெல்லாம் இந்த அந்த பக்கங்களை காக்க வேண்டி நாங்கள் சிறுகதையை அந்த காலத்திலிருந்து எழுதி வந்திருக்கின்றேன் ஆனால் அந்த சிறுகதைகள் எங்கே போனவை என்னென்று தெரியாது பிறகுதான் நான் எழுத ஆரம்பித்தேன் அண்மையில் கூட தினகரன் வாரமஞ்சேரியிலே எனது சிறுகதை வந்து இருந்தது பிறகு அடிக்கடி அந்த துறையிலும் அந்த கவிதை புறம்பாக சிறுகதை துறையிலும் கூட நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அதை அதையெல்லாம் தொகுத்து இப்போ நான் ஆரம்பத்தில் எழுதின முது முன் முதன் முதலில் எழுதின க கதைகளை காணவில்லை இருந்தாலும் என்னிடம் இருக்கின்ற அதற்கு பிறகு நான் எழுதிய கதைகள் எல்லாம் தொகுத்து வைத்திருக்கின்றேன் இன்ஷா அல்லா விரைவிலே அதை நூலாக வெளியிடக்கூடிய எண்ணம் இருக்கின்றது ஒரு சிறுகதையை எழுதுவதற்கு கருப்பொருள் என்பது முக்கியமாக இருக்கும் அதனை நாங்கள் எவ்வாறு தெரிவு செய்து ஒரு ஒரு சிறுகதையை வாசிக்கும் பொழுது இது எல்லோரு இடத்திலும் அந்த சிறுகதை நினைவில் இருக்க வேண்டும் உங்களுடைய கவிதைகள் போன்றே ஆம் அதாவது சிறுகதை அந்த எழுதுகின்ற அந்த எண்ணம் எங்களது சூழலிலே இருந்து எங்களது சாதாரண எங்களது வாழ்க்கையிலே இருந்து அல்லது எங்களை பாதித்த ஒரு விஷயத்திலே இருந்து வந்து வரும் அப்படியான இதுதான் கடைசியாக நான் எழுதிய உடைந்த சைக்கிள் எனது ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன் அது கூட நான் அங்கே அங்கே கண்ட ஒரு விஷயத்தை வைத்துதான் அதனை கொஞ்சம் டெவலப் பண்ணி அதாவது நாங்கள் எழுதுகின்ற அத்தனையும் உண்மையாக இருக்க முடியாது அதிலே கற்பனையை கலந்து அந்த கதையை எப்படி சுவையூட்டலாம் அல்லது அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று அதாவது நான் அந்த அதனை கொஞ்சம் சொல்கின்றேன் அந்த கதையிலே நான் எழுதின போது ஒரு சைக்கிள் வியாபாரி வருகிறான் அவனுக்கு விற்பதற்காகவே ஒரு சைக்கிளை கொடுத்து விட்டு பிறகு சொல்றேன் இல்லை எனது மகனுக்காகவே இந்த சைக்கிளை தந்தால் இருக்கும் செஞ்சு நானே கொடுத்துருவேன் என்று பிறகு அந்த கணவனும் மனைவியும் மனம் மாறி உண்ட மகனுக்கே கொடு என்று சொல்லி அவர்கள் கொடுக்கிறார்கள் ரிப்பேர் பண்ணி கொடு என்று கொடுக்கிறார்கள் என்பது அந்த கதை போகின்றது முகநூலிலே ஒரு நண்பர் இவ்வாறான நல்ல மனிதர்களை காண்பது அரிது என்று எழுதியிருந்தார் அவருக்கு நான் பதில் அளித்தேன் இல்லை இல்லை எனது கதை மாந்தர்கள் அரிதாக என்றாலும் கூட இருக்கிறார்கள் அப்படியானவர்கள் இருக்கிறார்கள் அந்த கதை எழுதின பிறகு ஒரு சிலர் என்ன என்னோடு பேசி இப்படியான சம்பவம் எனது வாழ்க்கையிலேயுமே நடந்திருக்கின்றது என்று சொல்லும்போது எனது கதைக்கு வெற்றி அது மட்டுமில்லை நான் அவரிடம் அதற்கு பதிலளித்தேன் இப்படியான அவர்கள் நல்ல மனிதம் உள்ளவர்கள் மற்றவனுக்கு பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற மனம் உள்ளவர்கள் ஆக நான் கதையை வாசிக்கிறவர்கள் அடைப்படியாக நாங்களும் மாற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் வந்தால் அது அந்த கதாசலனுக்கு வெற்றி என்று சொன்னேன் அதனைத்தான் நான் எழுதுகின்றேன் யதார்த்தத்தை மட்டும் எழுதவில்லை சிறிது கற்பனையிலே இவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் எழுத வேண்டும் அதன் மூலம் இதை வாசிப்பவர்கள் அடையே நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே என்பதுதான் எனது ஆசை இப்போ கவிதைகளிலும் சிறுகதைகளிலும் இப்பொழுது இந்த கற்பனைகள் சில பொய்யான விடயங்கள் அல்லது நாங்கள் கற்பனை செய்து எழுதக்கூடியவைகள் இருக்கிறது இவ்வளவு தூரம் இதை நாங்கள் சேர்த்து அதாவது நடைமுறையை விட்டுவிட்டு அனுபவ ரீதியாக பார்த்ததை விட்டுவிட்டு அதற்கும் நாங்கள் கற்பனை சேர்ப்பது என்பது ஏற்புடையதா அதாவது அந்த இடது கவிதையின் நூல்களில் நீங்க பார்த்தால் நான் எதனையுமே அந்த அனுபவித்த விஷயங்களையும் எப்படி சிறப்பாக நடக்க வேண்டும் என்றதையும் தான் எழுதியிருக்கின்றேன் தவிர கற்பனைக்கு நடைமுறைக்கு சாத்தியமற்ற விஷயங்களில் நான் சொல்ல முனைவதில்லை நான் நொண்டிக்காலும் காலும் மழையினாலும் நொண்டிக்காலும் என்ற ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன் அதிலே நான் சொல்கின்றேன் நாங்கள் பாருங்கள் சாதாரணமாக நாங்கள் தெருக்களிலே போகும்போது மழை நாளிலே நாங்கள் ஒற்றை காலையில் ஒற்றை காலிலே போய் கொண்டிருக்கிறோம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கும் போது அங்கே இருந்து துப்புரவு பண்ணுபவர்கள் என்ன செய்கிறார்கள் என்னத்தை எடுத்து போடுகிற ஷாப்பிங் பேக்கை டின்னை போடுகிறார்கள் அது என்னது நாங்கள் ரகசியமாக வீசியது எங்கள் வீட்டுக்கான்களிலே ரகசியமாக எடுத்து போடுகின்றார்கள் என்று அந்த கவிதையை நான் முடித்தேன் ஒரு பஸ் டிக்கெட்டை கூட தெருவிலே எரிகின்ற உரிமை எனக்கு இல்லை என்று தெரியாத வரை அதை நான் உணராத வரை நீயும் நானும் உணராத வரை மழை காலங்களிலே நாங்கள் நொண்டி போட்டுக் கொண்டு தான் ஆக வேண்டும் திரும்ப அந்த ககதியை முழுமையாக சொல்றது அதாவது ஒரு பஸ் டிக்கெட்டை கூட தெருவிலே வீசும் உரிமை உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை என்று நாங்கள் உணராத வரை மழை நாட்களிலே நாங்கள் நொண்டி போட்டுக் கொண்டு தான் ஆக வேண்டும் உண்மையிலேயே சாதாரணமா பாருங்கள் நாங்கள் பஸ்ஸிலே இருந்து ஒரு இறங்கின உடனே அந்த டிக்கெட்டை வீசுகின்றோம் உண்மையிலே நன்றாக யோசித்து பார்த்தால் நாங்கள் சரியான ஒரு மனித மானுட ரீதியாக யோசித்தால் எந்த உரிமையுமே இல்லை அந்த பஸ் டிக்கெட்டை வீசுவது அதை நாங்கள் பொக்கெட்டிலே வைத்துக்கொண்டு கொண்டு எங்களது குப்பை தாளை என்றாலும் சாதாரணமாக பெரிய படித்தவர்கள் டையடித்து இருக்கிறார்கள் வீசி போட்டு போகிறார்கள் அதை பார்த்து பார்த்து வேதனைப்பட்டு அந்த கவிதை எழுதினேன் இப்பொழுது எங்கள் வீட்டிலே வளர்கின்ற சிறுவர்களுக்கு காபேஜ் புட்டுது அதை கொண்டு போய் தொட்டி குப்பை தொட்டியிலே போடுங்கள் கீழே போடுவது கொடுக்கின்றோம் அதனை வளர்க்க வேண்டும் என்பதுதான் கவிதை கவிதைகளிலே நான் அப்படியான அந்த அந்த உணர்வுகளை ஏற்படுத்த கருத்துக்களை சொல்லக்கூடிய கவிதைகள் இருக்கிறது கட்டாயமாக இப்போ ஒரு சமூகத்துக்கு நாங்கள் இதை சொல்ல வேண்டும் இப்போ நீங்க சொல்லீர்கள் என்னுடைய ஒற்றைக்கால் அது போன்ற விடயங்களை சொல்கின்ற பொழுது சமூகம் ஏற்குமா விமர்சனங்களை சந்தித்திருப்பீர்கள் சில விடயங்களை சொல்கின்ற பொழுது நீங்க விமர்சனங்கள் எதிர்ப்புகள் சந்தித்த அனுபவங்கள் மாஷா அல்லாஹ் பெரும்பாலான கவிதைகள் இந்த கவிதைகள் எழுதுற நேரம் அதற்காகவே இன்றி பல பேர் அது ஜஸ் அது உண்மையான விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லி பாராட்டி தான் இருக்கின்றார்களே தவிர அப்படியான எனது கவிதைகளிலே பார்க்கல இல்லை என்று சொன்னவர்கள் குறைவு அப்படியான நெருக்கடிகளை நான் சந்திக்கவில்லை அப்படியான இந்த எதிர் விமர்சனங்களை நான் சந்திக்கவில்லை சில நேரங்களில் கவிதைகளிலே அது அப்படி சொல்லியிருக்கக்கூடாது என்று எனக்கு ஞாபகமாக இல்லை ஆனால் எனக்கு தெரிந்தவரே இல்லை விமர்சனங்கள் எதுவுமே அதாவது எதிர்மறையான விமர்சனங்கள் மோசமான கவிதை கிடைக்கும் எழுத ஆரம்பித்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து கொண்டிருக்க எழுதி எழுத ஆரம்பித்து வந்தது எழுபதுக்கு பிறகு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உங்களுடைய எழுத்து துறைக்கோ அல்லது உங்களுடைய கவிதைகளுக்கோ விமர்சனங்கள் இதை நீங்கள் ஏன் இப்படி எழுதினீர்கள் என்கின்ற எதிர்ப்பு இறைவனுடைய அருளால் அப்படியான எதிர்ப்புகள் வரவில்லை நான் பாராட்டப்பட்ட சம்பவங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன நன்றாக இருக்கின்றது நன்றாக இதை இன்னும் எழுதுங்கள் என்று என்னை பாராட்டியவர்கள் தான் அதிகம் இருக்கின்றார்கள் இப்போ ஒரு சமூகம் ஒருவர் நினைக்கிறார் நான் ஒரு கவிதையை எழுத வேண்டும் அல்லது ஒரு சிறுகதையை எழுத வேண்டும் நான் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன இருக்கிறது எதனை நான் கடைபிடித்து அந்த கவிதையோ அந்த சிறுகதையோ எழுத வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு கவிதையை எழுத வேண்டும் அதாவது உண்மையாக நீங்கள் அந்த கேட்கின்ற கேள்வியிலே ஒரு வாசகன் நன்றாக வாசிக்கக்கூடிய ஒருவனால் தான் கவிதை எழுதுவதென்றாலும் கதை எழுதுவதென்றாலும் முடியுமாக இருக்கும் அவன் அதனை வாசிக்க வேண்டும் அவனது உள்ளத்திலே இதை தோன்ற வேண்டும் இந்த இடத்திலே இதை கவிதையாக வடிக்க வேண்டும் என்பது அவனது உள்ளத்திலே தோன்ற வேண்டும் ஆகவே ஒரு நல்ல வாசகன் நிறைய வாசிக்க வேண்டும் எதுவுமே வாசிக்காதவர்கள் நீங்கள் சொல்வது போன்று கவிதையாக எழுதினால் அது கவிதையாக இருக்காது ஏனென்றால் அவர்களுக்கு அடிப்படை தெரியாது இந்த கவிதையின் உணர்வினை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் சரியான முறையில் வடிவத்தில் எழுத வேண்டுமே தவிர வாசிக்காத ஒருவனினால் அதாவது ஒரு காது கேட்காத ஒருவனால் எப்படி பேச முடியாது ஒரு காது பிறந்தவுடன் காது கேட்காத ஒரு பிழை இருக்கின்றது அந்த பிழை பேசாது ஏனென்றால் அது கேட்டு அதுக்கு கேள்வி இல்லை அது மொன்று நன்றாக வாசிக்காத ஒருவனால் ஒழுங்காக எழுத முடியாது வாசிப்பு என்பதுதான் ஒருவனுக்கு எழுதுவதற்கும் ஏனைய விடயங்களையும் கடைபிடி தற்கு சிறந்தது சிறப்பான வாசிப்பு தான் அவனை ஒரு நல்ல மனிதனாக கூட ஆக்குகின்றது அதாவது நீங்கள் அந்த கேள்விக்கு மறுபடியும் நான் வருகிறேன் அதாவது நிறைய சிறு வயதிலே நிறைய சிறுவர் புத்தகங்களை வாசித்திருக்கிறேன் அந்த சிறுவர் புத்தகங்களிலே நல்லது செய்ய வேண்டும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்ற அந்த எண்ணம் மனதிலே நான் அதை நினைத்து பார்க்கிறேன் அடைய இந்த புத்தகங்கள் எல்லாம் என்னை நல்ல வழியிலே வைத்திருக்கின்றது யாருடைய மனது நோக கூடாது இவர்களை நன்றாக இது பண்ண வேண்டும் என்று நான் சிறுவ வயதிலே வாசித்த புத்தகங்கள் எனது மனதிலே ஆழ பதிந்திருக்கின்றது அதை தான் கவிதையின் மூலம் பிரதிபலிக்கின்றேன் அதே நேரம் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் சில நேரங்களிலே நான் இந்த சில நேரங்களிலே யதார்த்தம் என்று சொல்லி மிக விரசமாக எழுதும் போது எனக்கு கோபம் வருகின்றது ஏனென்றால் இது வழிகெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த வேலையிலே உண்மையொன்றையும் வேண்டுமென்றால் சொல்லிக் கொள்ளலாம் எனக்கு உண்மையிலேயே அண்மை கால நான் எங்களது தொலைக்காட்சியிலே திரைப்படங்களை பார்க்கும் போது இந்த வயது நடிகர்கள் குடிப்பது போன்று காட்டும் போது சரியான கோபமாக இருக்கின்றது பார்க்கும்போது இது எப்படி வழிகெடுக்கிறார்கள் எமது ஒரு சமுதாயம் வழிகெடுக்கின்றது ஆரம்ப காலத்திலே அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி இருந்தாலும் கூட அந்த கதாபாத்திரம் ஒரு சிறந்த கதாபாத்திரமாக இருக்கும் இப்பொழுது இந்த யதார்த்தம் என்று எவ்வளவு கெட்டதை காட்ட முடியுமோ அந்த இளைய சமுதாயத்தினை காட்டி கெடுக்கிறார்கள் இதனை பார்க்கும் போது உண்மையிலே நான் வேதனை அடைகின்றேன் எனது கதைகளிலோ எனது கவிதைகளிலோ யாரையுமே வழிகெடுக்கும் வகையிலே இது அமையக்கூடாது இதை படித்து ஒருவராவது திருந்த வேண்டும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு இன்றைய சமூகம் இதை தான் எதிர்பார்க்கிறது இன்றைக்கு சமூகம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த யதார்த்தத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் நாடகங்கள் அல்லது நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அன்றைக்கு இருந்த கட்டுக்கோப்பான நிகழ்ச்சிகள் அந்த எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு ஒரு விளக்கம் இருக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சியை பற்றி தெளிவு இருக்க வேண்டும் சமூகத்திற்கு ஒரு நல்ல கருத்தை கொடுக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் வானொலி தொலைக்காட்சி சினிமா எதுவாக இருந்தாலும் ஆனால் இன்று யதார்த்தம் என்று ஒன்றுக்காகவே மக்கள் மாறி இருக்கிறார்கள் மக்களும் அதை தான விரும்பி இருக்கிறார்கள் அதாவது அந்த ரசனையை அவர்கள் அப்படி மாற்றி அமைத்து எமது இளைய சமுதாயத்தினை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நான் கூட பார்க்கிறேன் அந்த காட்சிகளை பார்க்கின்றங்கிறது பிள்ளைகள் குடிக்கலாம் சிகரெட் குடிக்கலாம் மதுபானம் குடிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் நான் ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு சிங்கள மாணவனை பற்றி ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன் அந்த சிறுகதையிலே அந்த சாதாரணமாக அவன் பல்கலைக்கழகத்துக்கு போகும் முன்பு குடித்து வருவான் லீவிலே வந்திருக்கிறான் வீட்டுக்கு வந்த உடனே அக்கா அவனது சகோதரி கணவனை கணவன் விட்டுவிட்டு போனவன் கணவனும் ஒரு பெரிய குடிகாரன் விட்டுட்டு போனவன் தம்பி ஒரு பாட்டிக்கு போய் வருவான் குடித்து ஆடிக்கொண்டு வருவான் என்று நினைக்கிறான் அப்பொழுது வரான் வந்து ராவ் பன்னிரெண்டு வரைக்கு பிறகு கதவை திறக்கிறார் வரான் நிதானமாக இருக்கிறான் ஆடிக்கொண்டு வருவானே தள்ளாடி கொண்டு வருவானே இவனை கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லை தம்பி நீ குடிக்க இல்லையா சிரிக்கிறான் இல்லை குடிக்கவில்லை சிகரெட் கூட குடிக்கவில்லை ஆச்சரியமாக இருக்குது எப்படி என்று சொன்னால் அதற்கு அவன் சொல்கிறது அவனது சிங்கள பாத்திரம் அவன் சொல்கின்றான் நான் வந்து எனது கேம்பஸில் வந்து ரூம்லே தங்குகிறோம் அங்கே ஒரு வாலிபன் இருக்கிறான் அவன் வந்து அவனிடம் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அவனுக்கு இது பண்ணுற அவனை பார்த்து பார்த்து பார்த்துருந்தேன் இப்போது நான் சிக்கலிடம் குடிக்கிறதுலே குடிக்கிறதும் இல்லை என்று அப்படியா அவனது பெயர் என்ன முகமது முசாம்பில் அதோடு இந்த கதை முடிக்கிறது அவன் ஒரு முஸ்லீம் பாத்திரம் இவனை வழி அவனை திருத்தி இருக்கின்றான் முகம்மது முசாம்பில் அவ்வளவுதான் தான் அந்த கதை அப்படி முடிக்கிறது ஆகவே நான் இதில் எதிர்பார்க்கின்றேன் இந்த சிங்கள சகோதரர்களுக்கு கூட சொல்ல விரும்புகிறது இப்போ எங்களது ச இப்பொழுது எமது சமுதாயத்தில் இளைஞர்கள் கூட கொஞ்சம் வழி தவறி போகிறார்கள் ஆனால் தொண்ணூற்றி எட்டு வீதமானவர்கள் நல்ல வழிகளே இருக்கின்றார்கள் அவர்களோடு சேரும் போது மற்ற சமுதாயத்தினரும் நல்ல வழிக்கு வருவார்கள் என்பதுதான் எனது வருணமாக இருக்கின்றது நல்லது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது இன்னும் ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிறது எழுதி கொண்டிருக்கிறது நீங்களும் அவதானித்து கொண்டிருக்கிறீர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வாசித்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கு இந்த நிலையிலே நீங்கள் எத்தி வைப்பது என்ன உண்மையிலேயே எழுத்து என்பது ஒரு பணி எங்களது கவிதையாக இருக்கலாம் சிறுகதையாக இருக்கலாம் கட்டுரையாக இருக்கலாம் அது உங்களுக்கு தரப்பட்ட ஒரு அமானத் எங்களிடம் எழுதுகுண் எழுதுகின்ற திறமை இருக்கின்றது என்று சொன்னால் அது அல்லாவுத்தாலா எல்லோருக்குமே எழுத முடியாது எல்லோருக்குமே மேடையிலே பேச முடியாது எல்லோருக்கும் உச்சரித்து பேச முடியாது அதுவும் எல்லாம் தாலா தருகின்ற ஒரு நிகமத் இதனை நாங்கள் சரியான வழியிலே பாய்க்க வேண்டும் அதாவது இளைஞர்களாக இருந்தால் இதை இப்போ பார்த்து கொண்டிருப்பது இளைஞர்களாக இருந்தால் மனதிலே கொள்ளுங்கள் இந்த பேச்சை இது வெறுமே பேசி காற்றோடு போய்விடக்கூடாது ம உள்ளத்திலே நாங்கள் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னால் சிறப்பான படைப்புகளை படைக்க வேண்டும் எனது படைப்பை பார்த்து எவனுமே கெட்டுப்போகக்கூடாது திருந்தி வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய எனது பேட்டிக்கு வெற்றி என்று நான் நினைக்கின்றேன் நல்லது நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் இறங்கிவிட்டது உங்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்ற நேரம் குறிப்பாக உங்களுடைய இன்னும் நிறைய எழுத்தாக்கங்களின் ஊடாக கவிதை நூல்கள் மாத்திரமல்ல கதை புத்தகங்களும் வெளிவர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது இன்ஷால்லா அதற்கும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலையகம் அருகை தந்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகவும் நன்றி என்னை கூட இந்த இடத்திலே கொண்டு வந்து ஒரு உணர்வு பூர்வமாக பேச வைத்திருக்கிறீர்கள் எனது உள்ள கிழக்குகளை நான் எதிர் நான் எதிர்பார்த்து வந்ததை எதிர்பாராமல் வந்ததை எல்லாம் சொல்ல வைத்திருக்கிறீர்கள் என்னை அழகான முறையில் எனது உணர்வுகளை கிளறிவிட்ட சகோதரர் சேகு அவர்களுக்கும் அதுபோன்ற இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராக இருக்கும் சமியா அவர்களுக்கும் அதுபோன்றே இங்கே தொழில்நுட்ப உதவி புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றினை தெரிவித்துக் கொள்கின்ற விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தூ நல்லது நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம் இன்ஷியல் அடுத்த வாரமும் இன்னும் உங்களுக்கு ஒரு யார் இவர் பகுதி வரலாம் அது வரைக்கும் எங்களுடைய குழுவினர் சார்பாகவும் எங்களுடைய அலைவரிசை பிரதானி ரிஸ்வான் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்